வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். இன்னைக்கு வந்து நம்ம காரைக்குடிக்கு போக போகிறோம். நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறோம். அதனால கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் அகிலாக்கு ஏதோ வாங்கணுமா, அதுக்காக நம்ம வந்து இப்போ காரைக்குடிக்கு போகிறோம். அப்படியே காரைக்குடியை கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஆயா வந்து பச்சை மிளகா வத்தல் வத்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏன் இப்படி குத்தி குத்தி பச்சை மிளகாய எடுத்துக்கிட்டு அப்புறம் முதல் நாள் நைட்டு வடிச்ச சாதம் வந்து நிறைய இருந்தது. அதுல வந்து தண்ணி ஊத்தி வச்சிருப்போம்ல, அந்த மிச்ச சாதத்தை வந்து இப்போ சோத்து வத்தல் போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தேவையான அளவு உப்பு அதை தண்ணி ஊற்றிக்க. அது இதை போட்டது மிளகா பொடி போடலாம், இல்லை மிளகா வெளி போடணும். போட்டு அரை அரைச்ச போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டாக்கா விருப்பம் நான் அரைக்க முடியும். யாரை போட்டு அரைக்கணும்? என்ன சொல்லிட்டு இருந்த? யார போட்டாரு என்ன யார போட்டாரு? அரைச்ச ரொம்ப தண்ணி ஊத்தினா ரொம்ப மேல வந்துடாமே. கரண்டியில ஊத்துறதுக்கா? போதும் போதும் அர அர போடு வத்த போடு நமக்குறாள். கொஞ்சம் ஸ்பீடு மேடம், இப்படி லேட்டா பண்ணீங்கன்னா உங்களை சமையல் வேலையில சேர்த்துக்கிறது இல்லை. இன்னும் கொஞ்சம் தண்ணி ரொம்ப கெட்டியா இருக்கு, ஸ்பீடு பத்தாது, கையில அள்ளி போட முடியாது. ஓகே, ரெட் கலர் ஆச்சு. அடுத்து கிரீன் கலர், கலர் கலர் எல்லாம் போட மாட்டீங்களா? கலர் கலரா கலர் கோல போட்டிருந்தா கொஞ்சம் அள்ளி கொடுப்பமாயா? உனக்கு என்ன கலர் வேணும்? ஆயா அங்க வெத்தல செவக்க செவக்க போட்டு புளிச்சுன்னு ஒரு தும்பு தும்பி விடுங்க. அதுல குரங்குதான் என்ன பண்ண போதும்? லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி போட்டு எல்லாத்தையும் மேல படுத்து பிறண்டு உருண்டுச்சு. ஏன் ஐஸ் பண்ணி வருது? இப்போ வந்து நம்ம காரைக்குடிக்கு வந்தாச்சு. ஸோ காரைக்குடியில் வந்து நிறைய இடங்கள் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம இன்றைக்கி போயிருக்கிறது வந்து அந்த கொப்படையம்மன் கோவிலை சுற்றி உள்ள இடத்துக்கு தான் நம்ம போனோம். இதெல்லாம் வந்து கொப்படையம்மன் கோவிலுக்கு பின்னாடி உள்ள வீதி. ஸோ இங்கே எல்லாமே வந்து பாத்திரக்கடை, பிளாஸ்டிக் பொருட்கள், அப்புறமா விளையாட்டு ஜாமான், நிறைய வந்து பாத்திரக்கடை தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் அந்த சின்ன பிள்ளைங்களுக்குள்ள சொப்பு சாமான் அதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கும். அப்புறம் வந்து இங்கே நிறைய ஐட்டம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். வீட்டு உபயோக பொருட்கள் வந்து நிறையா இருக்கும். ஸோ இந்த ஒரு கடையில் வந்து நிறையா அந்த பாக்ஸு, அப்புறமா அந்த கிஃப்ட்டு, யாருக்கும் நம்ம கிஃப்ட் பண்ணால் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாமே இருக்கும். நாங்கள் வந்து யாருக்காவது மேரேஜ் ஏதாவது கிஃப்ட் ஏதாவது வாங்கணும்னா அப்போது காலேஜ் படிக்கும்போது அந்த டைம்லலாம் வந்து இந்த கடைக்கு தான் வருவோம். அப்புறம் இந்த கடையில் வந்து நிறையா வுட் ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருந்தது. பசங்களுக்கு சொப்பு சாமான் மாதிரி, அப்புறமா வந்து நமக்கு அந்த ஈர்வலி, அப்புறம் அந்த அருவாமனை, அப்புறம் வந்து வுட்டு கரண்டியெல்லாம் நிறையா இருந்துச்சு. சம்யுக்கு வந்து நாங்கள் எதுவும் வாங்கலை, ஏன்னா அவளுக்கு நிறைய அந்த சொப்பு சாமான்லாம் வீட்டில் நிறையா இருக்குது. சரி எதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு வாங்கலை, அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம் நைஸாக. அப்புறம் வந்து இந்த தாயம் விளையாடுவோம்ல சோவி, அதெல்லாமே இருந்துச்சு.
அப்புறம் இது வந்து மார்க்கெட் வீதி. இந்த பக்கம் வந்து நிறைய காய்கறி கடைகள் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாத்திர கடைகளும் வந்து இந்த கொப்படமன் கோவில் வீதி சுற்றி நிறைய பாத்திர கடைகளாக இருக்கும். ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நான் வந்து எங்கள் ஊருக்கு போகணுன்னா நாங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிடுவோம். இப்போ எங்கள் ஆயா ஊருக்கு போகணும் அப்படின்னா இங்கே தான் வந்து பஸ் நிற்கும், இந்த இடத்துல தான் வந்து நிற்கும். அப்போ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வேகமாக வந்து இங்கே தான் நிற்பேன். மினி பஸ் வரும், அதில் ஏறி எங்கள் ஆயா ஊருக்கு போகிறதுக்கு வர்றது. இங்கே தான் நம்ம ஆயா வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ் ஏறுவோம். இந்த பட்டி போகிற தத்தருக்கு அக்கா ஒரு இன்ட்ரோ. இந்த தாத்தா கடையில் வந்து பஜ்ஜி வடலம் அவ்வளோ கம கமன் மணக்கும். பஸ்ஸுக்கு வந்து நின்னோ நான் நிற்கவே முடியாது. இப்படியும் டெம்ட் ஆகி ஏதாவது ஒன்று ரெண்டாவது வாங்கி சாப்பிட்ருவோம். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் வந்து நிறைய பூக்கடை, உதிரி பூக்கடை, அப்புறமா ஃப்ரூட்ஸ் கடை, ஜூஸ் கடை, இதெல்லாம் வந்து நிறையா இருக்கும். இப்போல்லாம் வந்து பிரியாணி ஷாப் கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அப்போ காலேஜ் படிக்கும் போது இருந்ததுக்கும் இப்போ போய் பார்க்குறதுக்கும் நிறைய கடை வந்துருச்சு. இந்த ஹைதராபாத் பிரியாணி கடையெல்லாம் இப்போ தான் வந்திருக்கு. அப்புறம் நம்ம இப்போ போகிறது வந்து கண்ணன் பஜார்னு சொல்லுவாங்க, கண்ணன் பஜார் சந்து அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து துணிக்கடைகள் வந்து நிறையா வந்திருக்கு. பட் எப்போதுமே முன்னாடி இருந்தே அந்த கண்ணன் பஜார் சந்துனாலே வந்து துணிக்கடைகளுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம அந்த சந்துக்கு போனோனாலே நம்ம எந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஏன்னா எல்லா கடையிலையுமே கூப்பிடுவாங்க, இங்கே வாங்க, எங்கள் கடைக்கு வாங்க, எங்கள் கடைக்கு வாங்கன்னு. நம்ம யார் கடைக்கு போகிறதுனே அந்தளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இப்போ வந்து நிறைய எல்லோ கலர் ட்ரெஸ் ஏன் இருக்குன்னா, அங்கே வந்து காரைக்குடியில் ரொம்ப ஃபேமஸான முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்தது. இப்போ வந்து திருவிழா நடந்துட்டுருக்கு, இன்றைக்கி நாளைக்கெலாம் நடந்துட்டுருக்கு. அதனால் வந்து ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் மஞ்சள் கலர் ட்ரெஸ் தான் இருக்குது. இப்போ தான் நமக்கு சம்மந்தமான ஒரு கடைக்கு வந்திருக்கோம். நம்ம இங்கே வந்து எவ்வளோ வாங்கினாலும், இப்போ பெங்களூர்லலாம் இருக்கும்போது நிறையா தான் வாங்குவோம். ஆனாலுமே நம்ம ஊருக்கு போனால் அங்கே அவ்வளோ வெரைட்டி இருக்குது. தோடிலருந்து கிளிப்பிலருந்து நிறையா எல்லாமே நல்ல வெரைட்டியாக இருக்கும். அதனால் எப்போதுமே நாங்கள் காரைக்குடி போனோன்னா அங்கே போய் ஏதாவது வாங்கிட்டு தான் வர்றது. சம்யுக்கு அப்புறம் அகிலாவுக்கு வந்து அங்கே உள்ள லிப்ஸ்டிக்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ காஸ்ட் வந்து கம்மி, ஆனால் நல்லாயிருக்கும். நம்ம லிப்ஸ்டிக் வந்து நம்ம ஸ்கின் கலர் மாதிரியே இருக்கும். அதனால் அகிலா வந்து மெயினாக அந்த லிப்ஸ்டிக்லாம் வாங்குறதுக்கு அங்கே போகும். இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ், கண்ணன் பஜாரில் வந்து இந்த கடை. ஏன்னா எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும், நமக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் ஒரே இடத்துக்கு போனால் வாங்கிக்கலாம். Deep in the shadows, I know it's hard to put one foot in front of the other. So far as the echo, where do we start? You can learn to discover a million stars. Here in the shadows, I know you're scared. Take. அப்புறம் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாகவே வந்து ஜிமிக்கி ஐட்டம்ஸு. இங்கே ஜிமிக்கி மட்டும் அவ்வளோ இருக்கும், நம்மளுக்கு எதை வாங்கணுன்னே தெரியாது. ஏன்னா அவ்வளோ வெரைட்டி சூப்பர் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஒவ்வொரு புதுசு புதுசாக பார்க்கலாம் ஐட்டம்ஸ் எல்லாமே. இப்போ இது பாருங்கள், இது டான்ஸிங் தோடு மாதிரி இருக்குது.
ஜிமிக்கியில் வந்து இங்கே எல்லா வகையான ஜிமிக்கியும் கிடைக்கும். அப்படியே அந்த ஜிமிக்கியெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நடந்து வந்தோன்னா இது வந்து அந்த செக்காலை ரோடு வீதி வந்து கனெக்ட் ஆகும். இங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு இந்த ரோடு வந்து இப்போ இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குல்ல. நம்ம தீபாவளி டைம்லலாம் இந்த ரோட்டுக்கிட்ட வந்து போகவே முடியாது. ஜேஜேன்னு அவ்வளோ ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குது. அவ்வளோ கடைகள் அப்படி இருக்குது. எங்கே போகிற சமயக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே இருக்குது. ஏய் எந்திரிச்சு போ சமயமா, எந்திரி போ. மேடம் என்ன பண்றீங்க? இப்ப வந்து எங்களோட ஜூஸ் கடைக்கு வந்து வந்தாச்சு. சம்ருத்தும் அவங்க அப்பாவும் வந்து பைக்கில் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டாங்க, இந்த ஷாப்புக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இந்த கடையில் வந்து ஜூஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து லெஸ்ஸியும் ஃப்ரூட் மிக்சரும் வந்து ரொம்ப ஃபேவரெட். அப்போ காலேஜ் டைம்லலாம் வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கெலாம் வந்தோன்னா இந்த லெஸ்ஸி ஃப்ரூட் மிக்சர்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். பின்னாடி கொட்டிட்டா மேங்கோ ஜூஸ் நினைக்காதீங்க, அது வந்து ஃப்ரூட் மிக்சர். அம்மா கங்கா எல்லாருமே வந்து அவங்களும் காரைக்குடிக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப் போயிருந்தாங்க. சரி அவங்க வருவாங்கன்னு பார்த்தா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி அந்த டைமில் வந்து நாங்கள் எங்கள் சித்தி வீடு வந்து காரைக்குடியில் தான் இருக்காங்க. சரி அங்கே போயிட்டு வந்துடலான்ட்டு அங்கே போயிட்டு திருப்பி வந்து நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம் காரைக்குடிக்கு. அப்புறம் இன்றைக்கி லஞ்ச் வந்து ஹோட்டலில் தான், ஏன்னா எல்லாருமே வந்துட்டோமா. ஆயா மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே சரி மத்தியானம் வெளில சாப்பிட்டு போகலான்னு ஹோட்டல் வந்துட்டோம். இந்த ஹோட்டல் வந்து இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் அடிக்ட் ஆகிட்டோம். காரைக்குடிக்கு வந்தாலே இங்கே தான் சாப்பிட்றது. நான் ரொம்ப நல்லாயிருக்கு. கம்சவல்லி பவன் நினைக்கிறேன். இங்கே குக் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம ஊர் அண்ணங்க தான். ஸோ அண்ணங்க தான் வந்து குக் பண்ணுறதே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான், நம்ம ஊர் தான். ஸோ நல்லா செய்வாங்க, சூப்பராக இருக்கும் சாப்பாடு. அதனால் நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாகவே இங்கே தான் வர்றது. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா சாப்பாடு எல்லாமே காலி ஆகிடும். ஏன்னா நாங்கள் தீபாவளி டைம் அப்படி தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 3:30 அப்படி வந்தோம். எதுவுமே இல்லை. அந்த பிரியாணி கிடச்சதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அதனால் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்றலாம் போயிட்டு அப்புறமா காலி ஆயிரும் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஸோ சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து கொஞ்சம் பரோட்டா, அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் வந்து அகிலா கங்கா அவங்களாம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கிட்டாங்க. நாங்கள்லாம் சிக்கன் பிரியாணி வாங்கிக்கிட்டோம். இவங்கெல்லாம் வந்து பரோட்டா வாங்கிக்கிட்டாங்க. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. அப்புறமா வந்து
விருந்து சாப்பிட்றத சாப்பிட்டோம்னா வெத்தலை பாக்கு ஏதாவது போட்டால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து பீடா வச்சுருந்தாங்க ஒரு பேக்கெட் 10 ரூபா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பீடாவும் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பஸ்ஸு வந்து கொப்படைமான் கோவில்கிட்டேயே வரும் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு. அங்கே வந்து அம்மா, கங்கா, அகிலா, பசங்க எல்லாருமே வந்து பஸ்ஸில் போகிறதுக்காக கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஊருக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக. அதனால் வந்து நானும் இவங்களும் வந்து பைக்கில் போயிட்டோம். மெயினாக வந்து கருவாடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா பெங்களூரில் வந்து கருவாடு கிடைக்குது, ஆனால் வந்து நம்ம ஊர் கருவாடு மாதிரிலாம் இருக்கிறதில்ல, அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வர்ற மாதிரி இருக்குது, அதனால் அது வந்து யாருக்கும் பிடிக்கிறதில்ல. அப்படியே நல்லா இருந்தாலும் மாலுக்கெல்லாம் போனோம்னா கருவாடு கிடைக்குது, பிக் பஸாரு அந்த மாதிரி எங்கேயும் போனோன்னா. பட் அது வந்து கம்மியான குவான்டிட்டி இருக்குது, ரேட் வந்து ரொம்ப இருக்குது. அதனாலே வந்து இங்கே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. இந்த இடம் வந்து காரைக்குடி டு ராமேஸ்வரம் ரோட்டில் வந்து ரஸ்தாங்கிற இடத்துல வந்து கருவாடு வந்து வித்துட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷன்கிட்டே இருந்தது, இப்போ வந்து கடை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ ஹைவே வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால கடை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்க்கும்போது கடையே இல்லை, என்ன கடையே இல்லைன்னு சொல்லி பக்கத்தில் கேட்கும்போது சொன்னாங்க கொஞ்சம் தள்ளி போயிருக்காங்க அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு தான் இங்கே வந்தோம். ஸோ எல்லா கருவாடுமே நல்லா இருக்குது. நான் அதுலேருந்து நிறைய அளவு வாங்கிட்டு வந்திருந்தேன் கருவாடு, எல்லா வெரைட்டிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எல்லா விதமான கருவாடுமே கிடைக்குது. இவங்க வந்து டைரெக்டாக ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து நிறைய கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தேன். மெயினாக வந்து இந்த நெய்மீன் கருவாடும், அப்புறம் வந்து அந்த துண்டை கருவாடு இருக்குல்ல அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து அந்த பண்ணா கருவாடு, அப்புறமா வந்து அந்த நெத்திலி பொடி, அப்புறம் மாம்பழ சூடப்பொடி, அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. இன்னும் 2-3 ஐட்டம்லாம் வாங்கியிருந்தேன், அதோடய பேர் வந்து மறந்துட்டேன். ஸோ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கும்போது அந்த தாத்தா சொன்னாங்க ஏற்கனவே வந்து ஒருத்தவங்களும் வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு. யூடியூபுக்குன்னு இன்னொரு சேனல் காரைக்குடி சேனல்லேருந்து வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க, ஃபுல்லாக இவங்க கடை மட்டும், அதாவது சரௌண்டிங் காரைக்குடி சுற்றி எடுக்கும்போது இவங்க கடையும் வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்துலேயே வந்து கூழு கடை வச்சுருக்காங்க. ஸோ கம்புங்கூழு, கேப்பக்கூழு இந்த கடையெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த இடம் வந்து சரியான வெயிலாக இருக்குது. ஸோ இப்படி வந்து நம்ம நிற்கும் போது வாங்கும்போது வந்து பக்கத்துலேயே வந்து கூழு, கேப்பக்கூழு அதெல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க கடையை வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா காரைக்குடி ரோட்டில் வந்தீங்க இல்லை ராமேஸ்வரம் போகிற வழியில் வந்தீங்க அப்படின்னா அந்த போகிற வழியிலே தான் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் நம்பிக்கையை வாங்கலாம். எல்லாமே வந்து புதுசு தான், ரொம்ப பழசு அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா நான் வாங்கிட்டு வந்துட்டு நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. எப்போதுமே நாங்கள் ஊருக்கு வரணும்னா இங்கே ரஸ்தாவில் தான் வந்து வாங்கிட்டு வருவோம் கருவாடு எல்லாமே. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி பாருங்கள். ஏன்னா நம்ம பெரிய பெரிய கடைகள்லாம் போய் நம்மளே போய் வாங்குகிறோம், பட் இந்த மாதிரி ரோட்டோரத்தில் இருக்கிறவங்க வெயிலில் போட்டு விற்கிறாங்க அவங்கக்கிட்டலாம் நம்ம வந்து விலை பேசி வாங்கிட்டுருப்போம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வாங்குங்க அவங்கக்கிட்டையும். ஏன்னா நிறைய பேர் வந்து தேடி வந்து வாங்குறாங்க இப்போ நம்மள மாதிரி. ஏன்னா இப்போ கடை வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் தள்ளியே வச்சுருக்காங்களா, அதனால் கடை இருக்கிறது தெரியல. ஸோ நாங்கள் எப்படி தேடி போய் வாங்கினோமோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. அந்த அளவுக்கு கருவாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சிக்கன் மசாலா காரைக்குடிக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து அகிலாவோட சமையல் தான், சிக்கன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் 65 பண்ணி வச்சுருந்துச்சு. அவ்வளோதான், இதோட வந்து இந்த விலாக் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு வரும். நன்றி.